கோவை கொடிசியா வளாகத்தில் 6வது புத்தக திருவிழா ஜூலை 22ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறும். வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் நாள்தோறும் பலவிதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவ மாணவியர்கள் 5000 பேர் திருக்குறள் திரள் வாசிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. செல்வம் செல்வத்தின் எல்லாம் தலை. இந்த புத்தக திருவிழாவில் அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு 5000 மாணாக்கள் ஒரே இடத்துல திருக்குறள் திரள் வாசிப்பு செய்யும் இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்று முடிந்தது. அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளி மாணவர்களும் எல்லாரும் சேர்ந்து 5000க்கும் மேற்பட்ட மாணாக்கள் இன்றைய தினம் இங்கே வருகை புரிந்துள்ளார்கள். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக அவங்களை ஒருங்கிணைத்தோம். கொடிசியா வளாகத்தில் இன்றைய தினம் 20 குரல்கள் செலக்ட் செய்த 20 குரல்கள் வந்து ஒரே குரலில் மாணாக்கள் மிக ஒருங்கிணைப்புடன் படித்தார்கள். அதையொட்டி மாணாக்களுக்கு மாணாக்களை ஊக்கி வைக்கும் விதமாகவும் மாணாக்களுக்கு தன்னம்பிக்கை உருவாக்கும் விதமாகவும் பேச்சு போட்டிகள் நடைபெற்றது. மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட திருக்குறள் புத்தகத்தில் திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்ற புகைப்படம் அச்சிடப்பட்டிருந்தது. இதனை செய்தியாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரனிடம் கேள்வியாக முன்வைத்தனர். நான் வந்து திருக்குறளோட அந்த புத்தகத்தோட சட்டை பார்க்கல, அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்குன்னு தான் பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே நாங்கள் அந்த மாதிரி நிறங்கள் பார்க்கல, எல்லா நிறங்களும் அதில் இருக்கு. ஓகேங்களா, அது ஒரு பொக்கிஷமான ஒரு பெரிய ஒரு புத்தகம். அதுக்கு சட்டை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல, உள்ளே என்ன இருக்குன்னு தான் பார்க்குறேன்.